பொங்கல்னாவே அனைவருக்கும் ஞாபகம் வர்றது காளைகள் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காண்கேயம் காளை கண்காட்சி இதை நம்ம ஈரோடு மாவட்டத்தில் ஏடி ஸ்கூலில் நடந்தது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ. மயிலக்காலை அதன் பின் பார்த்தீங்கன்னா ஒரு செவடக்காலை ரொம்ப கம்பீரமான நடையில் போயிட்டு இருக்கு பாருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா காரி வந்திருக்கு, சூப்பராக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்தது. எனக்கு ரொம்ப எல்லா தமிழ் நோம்பிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஆறு காளைகள் வளர்த்துறாரு, எல்லா டைப்போட காளைகளும் வளர்த்துறாரு. காரி, செவலக்காலை வளர்த்துறாரு, மயிலக்காலை வளர்த்துறாரு. ப்ரீடிங்க்கு இவர் டோர் டெலிவரியும் பண்ணுறாரு. நீங்கள் எங்கே வர சொன்னாலும் அங்கேயே வந்து டோர் டெலிவரி பண்ணி ப்ரீடிங்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உயர்தரமான சத்துக்கள்லாம் நிறையவே நிறைஞ்சிருக்குது இதில். கிட்டத்தட்ட இது 1.8 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்குமே பால் கொடுக்கும். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு பிரம்மாண்டமான வீடியோவோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். பொங்கல்னாவே அனைவருக்கும் ஞாபகம் வர்றது காளைகள் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காண்கேயம் காளை கண்காட்சி இதை நம்ம ஈரோடு மாவட்டத்தில் ஏடி ஸ்கூலில் நடந்தது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கோ பூஜை செஞ்சு சிறப்பாக இந்த கண்காட்சி வந்து ஆரம்பித்தாங்க. வெளியூர்லேருந்து ஏகப்பட்ட காளைகள் வந்தது, அனைத்துமே இது காங்கேயம் தான். இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாகவே இருக்கும். காங்கேயம் காளைகள்னால் அனைவருக்குமே தெரியும், இது திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயங்கிற இடத்துல தான் இந்த காளைகள்லாம் அதிகபட்சமாக வளர்க்குறாங்க. பொதுவாக இது ஈரோடு, கரூர், நாமக்கல், தாராபுரம் இந்த மாதிரி இடங்களில் பரவலாக வளர்த்திட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள் ஒரு மயிலக்காலை அதன் பின் பார்த்தீங்கன்னா ஒரு செவடக்காலை ரொம்ப கம்பீரமான நடையில் போயிட்டுருக்கு பாருங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா காரி வந்திருக்கு, சூப்பராக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதன் உரிமையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய காளைகளெல்லாம் சுத்தப்படுத்தி நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டு இந்த கண்காட்சியில் வந்து ரொம்பவே ஒரு ஆர்வமாக கலந்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இப்போது ஒரு சில உரிமையாளர்கிட்ட நம்ம டைரெக்டாகவே நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம். வாங்க. இந்த கண்காட்சியில் நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் ஆனது ரகுபதி ப்ரோவை பார்த்தங்காட்டி தான். ஏன்னா இவர் ரெண்டு சின்ன மயிலக்காளைகளை வச்சுட்டு அழகாக நின்றுட்டு இருந்தார். அந்த மாட்டு வண்டி செட்டப் பார்த்தபோது சூப்பராகவே இருந்தது. இதுலேருந்தே தெரியுது இவருடைய காளைகள் வளர்ப்பில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இவருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. எங்கே எக்ஸிபிஷன் நடந்தாலும் எல்லா பக்கமும் என்னுடைய காளைகளை கொண்டு போயிடுவேன், ஸ்கூலு இந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் கூட கொண்டு போய் கல்ச்சரை நான் டெவலப் பண்ணுறக்கு என்னால் முயன்ற முயற்சிகளை நான் மேற்கொள்கிறேன்னு சொல்லி நிறையாவே நல்லா உருக்கமாகவே பேசிக்கிட்டு இருந்தார். இவ்வளோ சின்ன காளைகள்லையே நல்லாவே பழக்கி வச்சுருந்தாரு. உழவும் செய்வாராமா, ரேக்லாரேஸுக்கும் பழக்கிட்டு இருக்கிறதும் சொன்னார். டெய்லியும் ஒரு 10 கிலோமீட்டராவது போயிட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவே கேட்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம மைக்கு சரியாக ஒர்க் ஆகாததுனால இந்த இன்டர்வியூவில் கரெக்டாக கேட்க முடியல. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, கண்டிப்பாக நல்ல பெட்டர் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். காளை வளர்த்துறனாவே ஒரு பெரிய ட்ராபாக் இருக்குது, அது வளர்த்துறது தான் ரொம்பவே சிரமம். இப்போ இருக்கிற ட்ராபேக் சொல்லியிருந்தேன், நிறைய பேருக்கு வந்து நிறைய பேரும் பிடிக்க முடியாது, தண்ணி காட்டுற சிரமமாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அது சின்னலேருந்து நம்ம பழங்காட்டி அது கூட கூட இருக்கிறதுனால தெரியல, உங்களுக்கு புதுசாக வளர்த்துனாங்கன்னா இடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். டெய்லியும் டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் இப்போது ஒரு அதனுடைய வேல்யூ வந்து இப்போது மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு. நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நல்ல காலை ஒரு பழமிக்க காலையாக பார்க்கணும் அப்படின்னா இவ்வளோ வருஷம் ஆகும். நம்ம 3 வருஷம் போது நம்மளுக்கு காலை 3 வருஷத்துக்கு நம்ம சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவிடு தட்டின் மோர் கலப்பாங்க, சில பேர் காட்டுக்குள்ள கலப்பாங்க. அவங்கவுங்க நேரத்தை பொறுத்து அவங்க சுச்சுவேஷனை பொறுத்து வளர்த்துருவாங்க. பூச்சிக்கு காலைக்கு செட்டிக்கிட்டு இருக்காங்க, ப்ரீடிங்க்கு நீங்கள் பார்த்துட்டா போதும். நான் சென்னையில் லா பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டா போதும் வந்து காலைக்கு வச்சுக்கிட்டு அவ்வளோ பசமாக இருப்பாங்க.
இப்போ வீட்டில் எல்லாருமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்குமே அமைதியாக நிற்ப அதெல்லாம் யாருமே நம்ம பார்த்தாவே நம்ம கலரு பார்த்தாவே பயமாக அது அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம். சரி அதனால சரி காரியாக இருக்கும்னு சொல்லி பொங்கலுக்குன்னு போறத விட எல்லா தமிழ் நோம்பிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு ரெண்டு மாசம் நடக்குது. அந்த மாதிரி பொங்கல்னால மட்டும் வைக்காம காங்கேயம் கலைஞர்கள் அடுத்து இன்னொரு உரிமையாளர்கிட்ட நம்ம இன்டர்வியூ எடுத்தோம். ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம மைக் வந்து சரியாக ஒர்க் ஆகுதுனால ரெண்டு பேரும் நாங்கள் இன்டர்வியூ எடுத்தது சரியாக கேட்கல. அதனால் நான் ஷார்ட்டாகவே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அண்ணன் வந்து சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி வட்டத்திலிருந்து வந்திருந்தார். ரொம்பவே அற்புதமாக பேசினார். காளைகள் பற்றியோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 காளைகள் வளர்த்துறாரு. எல்லா டைப்போட காளைகளும் வளர்த்துறாரு. காரி, செவலக்காலை வளர்த்துறாரு, மயிலக்காலை வளர்த்துறாரு. ப்ரீடிங்க்கு இவர் டோர் டெலிவரியும் பண்ணுறாரு. நீங்கள் எங்கே வர சொன்னாலும் அங்கேயே வந்து டோர் டெலிவரி பண்ணி ப்ரீடிங்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. இவருடைய நம்பரும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அல்லது இந்த ஸ்க்ரீன்லேயே நான் கொடுக்குறேன். யாருக்காச்சும் தேவைப்பட்டால் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில கேள்விகள் வந்து அண்ணன்கிட்ட வச்சோம். அவர் செம்மையாக காட்டமாகவே பதில் சொன்னார். அது என்னென்னா காளைகள் வளர்க்குறதுல ரொம்ப சிரமமான வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏன் வளர்க்க முடியாது, எப்படி சிரமம்னு சொல்கிறீங்க? ரெண்டு பக்கம் இந்த மாதிரி மூக்குநாங்கத்தில் கைத்து போட்டுட்டிங்கன்னா 5 வயது குழந்தைகள் கூட இதை வளர்க்கலாம், அனைவருக்குமே இது கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி காட்டமாகவே பதில் கொடுத்தாரு. இவர்கிட்ட இன்னொரு கேள்வி வச்சுருந்தேன். அழியக்கூடிய இனமான நம்ம காங்கேயம் காளைகளை பாதுகாப்பது பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவர் டிஃப்ரெண்டான பதில் சொன்னார். அழியக்கூடிய இனன்னு எப்படி சொல்கிறீங்க? நம்ம நாட்டு மாடுகள் காங்கேயம் காளைகள் அழிவதற்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பதில் சொன்னார். அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட அண்ணங்கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருப்பேன். ரொம்பவே எக்ஸைட்டிங்கான பதிலாக என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த பிரம்மாண்ட கண்காட்சியில் என்னென்ன காளைகள் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்களா, காரி இருக்குது, மயிலக்காளை இருக்குது, செவலக்காளைகளும் வந்திருந்தது, பிள்ளை காளைகளும் வந்திருந்தது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான காளைகள் வந்திருந்தது. பொதுவாகவே நம்ம காங்கேயம் காளைன்னா விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. அது நம்ம உள்நாட்டோட ஒரு சிறப்புமிக்க இனமாகவும் இது விளங்குது. தென்னிந்தியாவினோட அடையாளமாக கூட இதை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்த காளைகள் வந்து 4-5 டன் வரைக்கும் இழுக்கும் திறன் கொண்டது. அதனாலேயே இது ரொம்பவே சிறப்பானது. கடுமையான காலநிலை எல்லாம் வருது இல்லைங்க, அப்போ எல்லாமே தாங்க வெயிலுக்கும் சரி பனிக்கும் சரி இந்த மாதிரி காலநிலைகளும் தாக்குப்பிடிக்க தன்மையுடையது நம்ம காங்கேயம் காளைகளுங்க. காங்கேயம் பசும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி உயர்தரமான சத்துக்கள்லாம் நிறையாவே நிறைஞ்சிருக்குது. இல்லை கிட்டத்தட்ட இது 1.8 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்குமே பால் கொடுக்கும். எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைஞ்சதுங்க. நம்ம காங்கேயம் காளைகள் வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களுக்காகவும், இலங்கை, பிரேசில், பிலிப்பைன்ஸ், மலேசியா இந்த மாதிரி போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரேசில்ல பாத்தீங்கன்னா முக்கியமாக இந்த வகை காளைகள் எல்லாம் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. இதனுடைய மரபு வளம் மையமாக சிறப்பான ஒரு கவனம் செலுத்தி இதனுடைய ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இருக்காங்க பிரேசில்ல. பட் நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு இது சாத்தியமாக இருக்குன்னு தான் இன்னுமே தெரியல. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது காரி காளைங்க. இப்போ தான் பிறந்த காளை இந்த கண்காட்சிக்கு வந்திருந்தது. பார்க்கவே அருமையாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறது தான் இதனுடைய தாய் பசு. மயில பசு தான் இது. இதுக்கு பிறந்தது காரி காளையாக இருந்துச்சு. ரொம்பவே சாதுவாக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்னதுலேருந்து வளர்த்தினாவே கண்டிப்பாக நம்ம காளையை வளர்க்கலாங்க. இது செவலை, அந்த பக்கம் வெண்மை நிறத்தில் இருக்குது பிள்ளை. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப நீளமாகவும் ரொம்ப ஹைட்டாகவும் இருந்துச்சு. இப்போ பார்க்குறது தாங்க முரட்டுத்தனமான இருது. இதனுடைய கொம்பு பார்த்தோன்னா ரொம்பவே பயமுறுத்த மாதிரி இருந்துச்சு. பொதுவாக இதுகள்லாம் வந்து ஏரோட்டிருக்கும் இந்த மாதிரி விவசாய வேலைகளுக்காக பயன்படுத்துகிறாங்க. இது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு.
பார்வையாளர்களும் ரொம்ப ஆர்வமாக இந்த கண்காட்சியை வந்து பார்த்துட்டு போனாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் ஈரோட்டில் வராங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ கால்நடைத்துறை அதிகாரிகளும் விவசாயிகளும் சேர்ந்து கொண்டு வந்த காளைகளுக்கு சரியான மதிப்பீடுகள் இட்டு அதுக்குரிய ப்ரைஸ் எல்லாம் வழங்குவாங்க. இது எப்படி பிரிப்பாங்கன்னா, சின்னதுலேருந்து அதாவது பற்கள் கவுண்டிங்லேருந்து அந்த மாதிரி வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி மயிலனா மயிலை தனியாகவும் பிள்ளை தனியாகவும் செவலை தனியாகவும் காரி தனியாகவும் பிரித்து அதுக்குரிய எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதுக்கு சிறப்பு மார்க்கெல்லாம் கொடுத்து அதுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. இந்த ப்ரைஸ் கொடுக்கறதுல எனக்கு கிட்ட உடன்பாடெல்லாம் எதுவும் இல்லை. இங்கே வந்த எல்லா மாட்டுக்குமே கண்டிப்பாகவே ப்ரைஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நீங்க யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம காங்கேயம் காளைகளை வளர்க்கறது நம்ம கையில தான் இங்க இருக்கு. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.